தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் உங்களோடு இணைந்திருப்பது நான் தீவதர்ஷினி நான் நாகரகன் தேகாதர் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான தொலைக்காட்சி கலை அரசு விருது வழங்கல் விழாவில் தேசிய தொலைக்காட்சிக்கு முப்பத்தாறு விருதுகள் கொரோனா வைரஸ் புரழ்வு ஆய்வு செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வதாக சுகாதார அமைச்சர் தகவல் ஒமிக்ரோன் கொரோனா புரள் காரணமாக உலகில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சாத்தியம் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் தரம் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண பாராளுமன்ற விசேட ஆலோசனை செயற்குழு நியமனம் ஈரானுக்கும் உலக வல்லரசுகளுக்கும் இடையில் அணுவாயுத பரிசோதனை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பம் அவை தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் தொடர்பான தீப்பரவல் மற்றும் வெடிப்புகள் தொடர்பில் ஆராய்வதற்காகவும் தீர்வுகளை முன்வைப்பதற்காகவும் ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இதுவரை பதிவான வீட்டு சமையல் எரிவாயு வர்த்தக மற்றும் விற்பனை மத்திய நிலையங்களில் கேஸ் சிலிண்டர் தொடர்பான பரவல்கள் மற்றும் வெடிப்புக்கான காரணத்தினை ஆராய்வதற்காகவும் அதற்காக விரைவில் தீர்வை முன்வைப்பதற்காகவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சாந்த வால்பொல தலைமையிலான இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக சிரேஷ்ட பிரதி அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அஜித் தி அல்விஸ் ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டபிள்யூ டி டபுள்யூ ஜாத்திலக பேராசிரியர் பிரதீப் ஜாவீர இலங்கை புதிய தர நிர்ணய ஆணைக்குழுவின் ஆணையாளர் பேராசிரியர் நாராயண் ஸ்ரீமுத்து கைத்தொழில் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் கலாநிதி சுதர்சன சோமஸ்ரீ இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் சிரேஷ்ட பிரதிப்பளிப்பாளர் சுஜீவ மககம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் தேவையான சகல தரப்பினரிடமும் நிறுவனங்களிடமும் பல்வேறு கருத்துக்களை பெற்று அதனை ஆராய்ந்து இரண்டு வாரங்களுக்குள் அது தொடர்பான அறிக்கையை தமக்கு சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி இந்த குழுவிற்கு பணிப்புரை விடுத்துள்ளார் தரத்தின் முத்திரையை மீண்டும் உறுதிப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபது தொலைக்காட்சி கலை அரச விருது வழங்கல் விழாவில் முப்பத்தி ஆறு விருதுகள் இலங்கை ரூபவாகினி கூட்டு கிடைத்துள்ளது இம்முறை விருது வழங்கும் விழாவில் தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்று பெற்றுக்கொண்ட அதிகப்படியான விருதுகள் இவை என்பது குறிப்பிடத்தக்கது விருது வழங்கல் விழா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவின் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஒளிபரப்பான தொலைக்காட்சி உருவாக்கங்களில் சிறந்த உருவாக்கங்களுக்கான கௌரவிப்பு வழங்கப்பட்டதோடு சிறந்த உருவாக்கங்களுக்கான விருதுகள் ஊடகத்துறை வல்லுநர்களை கொண்ட நடுவர் குழாமினால் தேர்வு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சிறந்த தமிழ் தொலைக்காட்சி செய்திவாசிப்பாளருக்கான விருது தேசிய தொலைக்காட்சியின் நேத்ரா தமிழ் செய்திவாசிப்பாளரான இர்ஷாடி காதருக்கு கிடைத்தது சிறந்த ஆங்கில தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளருக்கான விருது தேசிய தொலைக்காட்சியின் ஆங்கில செய்திப் பிரிவை சேர்ந்த நஜாலியா வீரவர்த்தனவிற்கு கிடைத்தது சிறந்த இசை நிகழ்ச்சிக்கான விருது தேசிய தொலைக்காட்சியின் ரங்க பிரேமரத்னை டான் பயம்ஸ் நிகழ்ச்சிக்கு கிடைத்தது சிறந்த சிறுவர் நிகழ்ச்சிக்கான விருது தேசிய தொலைக்காட்சியின் துசித்த வித்யா பத்திரனை உருவாக்கிய புஞ்சியாப்பே லோக்கையே எனும் நிகழ்ச்சிக்கு கிடைத்தது ஆண்டின் சிறந்த விவரண் நிகழ்ச்சிக்கான விருது தேசிய தொலைக்காட்சியின் விராஜ் தர்மதாஸ் இயக்கிய ரட்டா நிகழ்ச்சிக்கு கிடைத்தது சிறந்த ஆங்கில விவர நிகழ்ச்சிக்கான விருது தேசிய தொலைக்காட்சியின் ஐ அலைவரிசையில் ஒளிபரப்பான டிஎஸ் ஆஃப் ஓஷன் எனும் கடல் சிந்தும் கண்ணீர் நிகழ்ச்சியை இயக்கியமைக்காக திருமதி ஷியாமா யாகோப்பிற்கு கிடைத்தது தேசிய தொலைக்காட்சியில் நேத்ரா அலைவரிசையில் ஒளிபரப்பான சிறந்த தொலைக்காட்சி இசையாக்கள் நிகழ்ச்சியை இயக்கியமைக்காக சார காத்து நிகழ்ச்சியை இயக்கிய எஸ் சசிகாந்த் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் தேசிய தொலைக்காட்சியின் நேத்ராலை வரிசையில் ஒளிபரப்பான சிறந்த சஞ்சிகை நிகழ்ச்சியாக அவள் சஞ்சிகை நிகழ்ச்சி தெரிவு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியை இயக்கியமைக்காக கிருஷாந்தி கோகுலன் விருது பெற்றார் நேத்ரா அலைவரிசையில் ஒளிபரப்பான விடியல் நிகழ்ச்சியை இயக்கியமைக்காக பி எஃப் சேவியர் ஜூரியின் விசிட விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் தேசிய தொலைக்காட்சியின் நேத்ரா அலைவரிசையில் ஒளிபரப்பான சுகவாழ்வு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியமைக்காக சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர்கான விருது அறிவிப்பாளர் நிரூபிதா பொண்ணு துறைக்கு கிடைத்தது நேத்ரா அலைவரிசையில் மசூல் மௌலானா தயாரித்து நெறியாள்கி செய்த உருகிய உள்ளம் ஓரங்கு நாடகத்தில் நடித்தமைக்காக ஊக்குவிப்பு விருது ரஹீம் சகிட்டுக்கு கிடைத்தது சிறந்த நேரடி நிகழ்ச்சிக்கான விருது

வீரயா கெதரைய வித்த நாடகத்தில் சாமர குலரத்னும் கதாபாத்திரத்தில் கெதரைய என்ற நாடகத்தில் நடித்த ஜாயனி சேனா நாயக்கவிற்கு நடிகருக்கான விருதும் வீரயா கெதரைய வித்தென்ற நாடகத்தில் முச்சக்கரவண்டி சாரதி கதாபாத்திரத்தில் நடித்த சேவையர் கனிஷ்கவிற்கு கிடைத்தது சிறந்த துணை நடிகைக்கான விருதும் வீரயா கெதரைய வித்தின்ற நாடகத்தில் விசாக கதாபாத்திரத்தில் நடித்த தினுப்பா கோவிற்கு கிடைத்தது சிறந்த நாடக இயக்கம் சிறந்த தொகுப்பாக்கம் சிறந்த திரைக்கதை சிறந்த ஒளிப்பதிவு சிறந்த ஒளி தயாரிப்பு உட்பட பல விருதுகள் தேசிய தொலைக்காட்சியின் ஒளிபரப்பான வீரயா கெதரைய என்று நாடகத்துக்கு கிடைத்தமை விசேடாம்சமாகும் சிறந்த இசை இயக்கத்திற்கான விருது தேசிய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான தூவிலி அகச நாடகத்தில் இசையமைப்பிற்காக தினேஷ் திசா பெற்றுக்கொண்டார் கொண்டார் சிறந்த பல்லங்க நாடக துணிப்பொருள் பாடலின் இசை உருவாக்கத்திற்கான விருது இதோர நாடகத்திற்கு கிடைத்தது சிறந்த பல்லங்க நாடக விருதும் இந்த நாடகத்தில் பாடியோனுக்கு கிடைத்தது தேசிய அலைவரிசையில் ஒளிபரப்பான வீரியா கெதரவித் என்ற நாடகத்திற்காக நெத்தலி நாணயக்கார மற்றும் சஞ்சய முரமுதலி ஆகியோர் ஜூரியின் விசேட விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள் அதே போன்று சுது அந்த கலுவேவித் நாடகத்தில் நடித்தமைக்காக அயோமா கதாபாத்திரத்தை சித்தரித்த மிசேல் தில் ஹராவிற்கும் சிறுவர் நடிப்பிற்காக கசுன் கதாபாத்திரத்தில் நடித்த அக்கித்து மண்டாராவிற்கும் திறமைக்கான விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டன ஜூரியின் பல விருதுகளும் இம்முறை தேசிய தொலைக்காட்சிக்கு கிடைத்தமை விசேடாம்சமாகும் கொரோனா வைரஸின் புதிய பொருள் தொடர்பாக மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த ஆய்வுகளின் மூலம் ஒமிக்ரோன் புதிய பொருள் நாட்டில் பரவுவதை இலவாக கண்டுபிடிக்க முடியும் என சுகாதார அமைச்சின் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேர தெரிவித்துள்ளார் நோய் எதிர்ப்பு சக்தி தடுப்பூசி வேலை திட்டத்தின் கீழ் இருபது வயதுக்கு மேற்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த மற்றும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கான பூஸ்டர் தடுப்பூசிகளை ஏற்றும் நடவடிக்கை இன்றும் இடம்பெறுகின்றது கோவிட் தடுப்பூசி ஏற்றும் வெளி இலங்கையில் மொத்தமாக மூன்று கோடி இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன ஒரு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சத்தி பேர் முதல் தடுப்பூசி ஒரு கோடி முப்பத்தி லட்சத்து நாற்பத்தி பேர் இரண்டாவது தடுப்பூசியும் பெற்றுள்ளனர் பூஸ்டர் தடுப்பூசி ஐந்து லட்சத்து எண்பத்தி பேர் பெற்றுள்ளனர் கோவிட் நைன்டீன் நோய் தொற்றுக்குள்ளான எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் நேற்று கொரோனா வைரஸின் புதிய திரிபான ஒமிக்ரோன் காரணமாக உலகில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது புதிய வைரஸ் பரவி அடுத்து வறிய நாடுகளில் தடுப்பூசிகளை வழங்கும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது ஒமிக்ரோன் வைரஸ் முதல் தடவையாக அமெரிக்க விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது அவர்கள் உடனடியாக இது சம்பந்தமாக உலக நாடுகளுக்கும் அறிவித்தனர் இந்த ஒமிக்ரோன் புதிய திரிபு விஷேட நோய் அறிகுறிகளை வெளிப்படுத்துவதில்லை என்று இதனை இனங்கண்ண தென்னாப்பிரிக்க மருத்துவ நிபுணர் அஞ்சலிஸ் குத்சி தெரிவித்துள்ளார் சில நோயாளர்களுக்கு வீடுகளில் இருந்தே சிகிச்சை வழங்க முடியும் கடும் தலைவலி உடல் நோவு கடும் களைப்பு என்பன இந்த வைரஸின் நோய் அறிகுறிகளாகும் இந்த அறிகுறிகளை உடைய நோயாளர்கள் ஆரம்பத்தில் இனம் காணப்பட்டதை அடுத்து இது சம்பந்தமாக தொற்று நோய் பிரிவுக்கு மருத்துவ நிபுணர்களால் அறிவிக்கப்பட்டது மேலும் இதுவரை ஒமிக்ரோன் வைரஸ் காரணமாக எவரும் உயிரிழக்கவில்லை தென்னாப்பிரிக்காவை அடுத்து கனடா பிரிட்டன் போர்த்துகல் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலும் இந்த ஒமிக்ரோன் வைரஸ் என காணப்பட்டது இந்த வைரஸை தாக்குப்பிடிக்கும் சக்தி தடுப்பூசிகளுக்கு இருக்கின்றதா என்பதை தொடர்பாக பல உலக நாடுகள் தொடர்ந்தும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன ஒமிக்ரான் வைரஸ் காரணமாக தென்னாப்பிரிக்கா மீது சுற்றுலா தடை விதிக்கப்பட்டுள்ளமை அநீதியானது என அந்நாட்டு ஜனாதிபதி சிரில் ராமபூஷ தெரிவித்துள்ளார் இதனால் தமது நாடு பெரும் பொருளாதார பிரச்சனைகளை எதிர்நோக்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் தரம் தொடர்பாக ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க பாராளுமன்றத்தின் விசேட ஆலோசனை சபை அளிக்க இன்று தீர்மானிக்கப்பட்டது அனைத்து கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களது இணக்கப்பாட்டுடன் இந்த விசேட ஆலோசனை சபை நாளை காலை ஒன்பது மணிக்கு பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் கூட உள்ளது இது தொடர்பான விவாதத்தில் உரையாற்றிய ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண இது முக்கியமானதொரு விடயமாகும் இதனை வைத்து அரசியல் செய்வதை முதலில் நிறுத்த வேண்டும் என்றார் இந்த விடயம் தொடர்பில் எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நெல்சன் கடந்த தினம் பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டிருந்தார் தமது தொகுதியிலும் சமையல் இருவாய் சிலிண்டர் வெடித்து பெண்ணொருவர் உயிரிழந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார் எனினும் மறுநாள் போலீசார் அது தற்கொலை என தெரிவித்திருந்தனர் ஆகவே இது விடயத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் பொறுப்புடன் செயற்பட வேண்டியது அவசியமாகிறது இது பொதுமக்களின் உயிர் சார்ந்த விடயமாகும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இதில் அரசியல் கூடாது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் இணைந்து தீர்ப்போம் என ராஜாங்க அமைச்சர் லசந்த் குறிப்பிட்டார் ஜனாதிபத்து හ නවත්තල පරි භෝගික ආරක්ෂාව සැසීමේ වෙනුවෙන් උපරිමාකාරයෙන් අපි ගටයුතු කරනු. මෙතන ක්ෂ දේශපාලන පාරල මට රුපින. බට පත්ල සිටන විශේෂෙන්ම නගරබද ප්‍රදේශල්ල විසා ප්‍රන. පාරලමට රපින සහද න්ඩාර කරති රේ. இது முக்கியமான ஒரு වඩියම றி ද. பத்திரிகை அறிக்கைகளின்படி இதுவரை பத்து வெடிப்புச் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன வெடிப்பினால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய பாதிப்புகளுக்கு நட்டுகீடு வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்

இதனை ஆமோதித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரபதாச விசேட ஆலோசனை சபையை காட்டிலும் பாராளுமன்ற தெருவுக்குழுவை கூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று தெரிவித்தார் அதற்கான யோசனையை அமைச்சர் தினேஷ் குணவரத்தன் அவர்களை நீங்கள் முன்வைத்தால் அதனை நான் இப்பொழுதே வழிமொழிகிறேன் என்று தெரிவித்தார் இதன் போது தினேஷ் குறுக்கிட்ட அமைச்சர்ஷ் கூட்டுவதானது ஒரு நீண்ட செயல்முறையாகும் அதற்கு இப்பொழுது நேரம் இல்லை இந்த விடயம் உடனடியாக ஆராயப்பட வேண்டும் ஆகவே விசேட ஆலோசனை சபையை கூட்டுவது சிறந்தது அதற்கு சபாநாயகர் நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த சபாநாயகர் மஹிந்த யாபா அபிவரத்தினை நாளை காலை ஒன்பது மணிக்கு கூடும் என்று தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த ராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகியவண்ண நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் என்ற வகையில் சகல கட்சி தலைவர்களுக்கு இன்று விசேட ஆலோசனை சபையில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுப்பதாக தெரிவித்தார் அக்குரணி நகரம் உட்பட அதனை சூழவுள்ள பகுதிகளில் அடிக்கடி இடம்பெறும் வெள்ளப்பெருக்கு நிலைமைகளுக்கு தீர்வு காண்பதற்கான குறுகிய கால மற்றும் நீண்ட நீண்டகால திட்டங்களை வகுத்து செயல்படப்போவதாக ராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் மழைக்காலங்களில் அக்குரணி நகரம் உட்பட சூழவுள்ள பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி வரும் பிரச்சினை தொடர்பாக இன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் ராஜாங்க அமைச்சர் நிமல் அன்சா கருத்து வெளியிடும் போது பாராளுமன்ற உறுப்பினர் ஆறு பேர் இன்று அக்குரணி நகரம் பகுதிகளில் ஏற்படும் வெள்ள தொடர்பாக இங்கு தமது கருத்துக்களை முன்வைத்திருந்தனர் அவர்களால் முன்வைக்கப்பட்ட இந்த பிரச்சனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட வேண்டும் இதற்காக குறுகிய கால மற்றும் கால திட்டங்களை வகுத்து செயல்படுவது மிகவும் அவசியமாகும் வரவு செலவு திட்டம் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை நடைபெறும் எனவே இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தமது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் முன்வைக்கக்கூடிய வகையில் ஒரு விஷட கூட்டம் ஏற்பாடு செய்து கலந்துரையாடப்பட வேண்டும் இந்த வெள்ளப்பெருக்கு நிலைமைகளுக்கு நெடுஞ்சாலைகள் அமைச்சினாலோ வீதிகள் அபிவிருத்தி அமைச்சினாலோ தனித்து செயல்படுவதன் மூலம் தீர்வு காண முடியாது இதனுடன் தொடர்புபட்ட பல்வேறு நிறுவனங்கள் ஒழுங்கமைத்து ஒரு பொதுவான திட்டம் ஒன்றை வகுத்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் மழைக்காலங்களில் மழைநீர் வழிந்தோடு அங்குள்ள கால்வாய்களை விஸ்தரிக்க வேண்டும் இதற்கு காணிகளையும் அதேபோன்று கால்வாய்களில் உள்ள சேறுகளையும் குப்பை கூளங்களையும் அப்புறப்படுத்துவது அவசியம் இதற்கு தேவையான நிதி யுஎஸ்ஐ திட்டம் மூலம் கிடைத்துள்ளது கடந்த காலங்களிலும் இந்த பிரச்சனையை தீர்க்கும் முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் ஓர் ஒழுங்கான கட்டமைப்பொன்று இல்லாமையினால் இந்த பிரச்சனை தீர்வு காண முடியவில்லை என்று எமது பாராளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்கள் சுட்டிக்காட்டுகின்றன இந்த வெள்ளப்பெருக்கு நிலைமைக்கு தீர்வு காண்பதற்கான முதல் கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அனைவருடனும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இதனை செவ்வனை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் இலங்கை வந்துள்ள அருசியத்தில் காதிரியா தரிகா சர்வதேச அமைப்பின் ஆன்மீக தலைவர் அதி சங்கைக்குரிய அசைக் அஃப்லலுல் உலமா கலாநிதி தைக்கா அகமது நாசிர் ஆலிம் அவர்கள் பல மத ஸ்தலங்களுக்கு விஜயம் செய்தார் இலங்கைக்கு வருகணைந்துள்ள அருசியத்துல் காதிரியா தரிகா சர்வதேச அமைப்பின் ஆன்மீக தலைவர் அதி சங்கைக்குரிய அஷேக் அஃப்லலுல் உலமா கலாநிதி தைக்கா அகமத் நாசிர் ஆலிம் அவர்கள் புல்மோட்டைக்கும் நேற்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் மிஸ் மவுல்ஹா அரபு கல்லூரிக்கு ஆன்மீக தலைவர் சென்றபோது அங்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது அல்ஹாஜ் தலைமையில் இந்த வரவேற்பு நிகழ்வு இடம்பெற்றது ஆன்மீக தலைவர் இதன்போது போர்த்தி கௌரவிக்கப்பட்டார் இந்த நிகழ்வில் பிரதமரின் முஸ்லிம் மத விவகார இணைப்பாளர் கலாநிதி ஹசன் மௌலானா உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அனுராதபுரம் ஹொரவப்புத்தான ஜாமியு சலாம் ஜும்மா பள்ளிவாசலுக்கும் இலங்கை வந்துள்ள அருசியத்துல் காதிரியா தரிகா சர்வதேச அமைப்பின் ஆன்மீக தலைவர் அதிசங்கைக்குரிய அஷேக் அஃலலுல் உலமா கலாநிதி தைகா அகமது நாசிர் ஆலிம் அவர்கள் விஜயம் செய்தார் இதன்போது ஆன்மீக தலைவருக்கு அங்கு மகத்தான வரவேற்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வு பசீர் மௌலவி தலைமையில் நடைபெற்றது மூத்த உலமாக்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் பிரதமரின் முஸ்லிம் மத விவகார இணைப்பாளர் உட்பட மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் இலங்கை அரசாங்கத்தின் விசேட விருந்தினராக வருகிறந்துள்ள அரசியத்துல் காதிரியா தரைக்கா சர்வதேச அமைப்பின் ஆன்மீக தலைவர் அதிசங்கைக்குரிய சங்கைக்குரிய அஷேக் அஃப்லலுல் உலமா கலாநிதி தைக்கா நாசிர் ஆலிம் அவர்கள் இன்று கதிர்காமம் புனித பூமிக்கு விஜயம் செய்தார் கதிர்காமம் முஹைதீன் பள்ளிவாசலில் ஆன்மீக தலைவருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது பள்ளிவாசலின் பிரதான நிர்வாகி அல்ஹாஜ் முன்னாபாய் ஆன்மீக தலைவரை வரவேற்றார் பள்ளிவாசலில் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் நல்லாசி வேண்டி விசேட துவா பிரார்த்தனையும் நடைபெற்றது பிரதமரின் முஸ்லிம் மத விவகார இணைப்பாளர் கலாநிதி ஹசன் மௌலானா ஏற்பாட்டுக் குழுவின் போசகர் அல்ஹாஜ் உஸ்மான் சலீம் ஏற்பாட்டுக் குழுவின் தலைவர் அல்ஹாஜ் மொஹைதீன் காதர் ஏற்பாட்டுக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் அல்ஹாஜ் மொய்னிதீன் பின் முகமது ஆகியோர் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டனர் உலகளாவிய ரீதியில் கோதுமை மாவின் விலை கடந்த ஒரு வருடத்திற்குள் நாற்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது பெரும்பாலான நாடுகளில் கோதுமை மாவிற்கான தட்டுப்பாடும் நிலவுவதாக ஆய்வுகள் மூலம் அறிய வந்துள்ளன காலநிலை மாற்றங்கள் மற்றும் சீரற்ற காலநிலை போன்றவற்றினால் கோதுமை மாவை உற்பத்தி செய்யும் நாடுகளில் அறுவடை குறைவடைந்து ஏற்றுமதிக்கும் இடையூறுகள் ஏற்பட்டமே இந்த விலை அதிகரிப்பிற்கு காரணமாகும் ரஷ்யா கோதுமை மா ஏற்றுமதிக்கு அதிக அளவிலான வரி விதிப்பதனாலும் உலக சந்தையில் இதன் விலை அதிகரித்துள்ளது கனடாவில் கோதுமை மா உற்பத்தி நாற்பது சதவீதத்தினால் குறைந்துள்ளது அமெரிக்காவிலும் உற்பத்தியின் அளவில் பெரும் வீழ்ச்சி காணப்படுகிறது வறட்சியும் இதற்கு காரணமாக உள்ளது ரஷ்யாவிலும் கோதுமை மாறு குறைந்துள்ளது அத்துடன் உலகளாவிய ரீதியில் கோதுமை மாவிற்கான கிராக்கி அதிகரித்து அவற்றிற்கான விநியோகம் குறைந்துள்ளதாலும் விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவிலும் கடும் மழை காரணமாக கோதுமை மா அறுவடையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது கனடாவில் மாநிலங்கள் பலவற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கும் கோதுமை மா உற்பத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மட்டக்கிழப்பு மாவட்டம் மண்முனை தென்மேற்கு பிரதேச சபைக்குரிய திண்மக்கழிவு முகாமைத்துவ இயந்திரங்களை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத்தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவநெசத்துறை சந்திரகாந்தனின் ஆலோசனைக்கு அமை இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது டிஎம்விபி கட்சியின் பொதுச்செயலாளர் பூபாலபிள்ளை பிரசாந்தன் குறிப்பிட்ட பகுதிக்கு விஜயம் செய்து நிலைமைகளை பார்வையிட்டதன் பின்னர் இதற்கான செயற்பாடு செயல்வடிவம் பெற்றுள்ளது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் டிஎம்விபி கட்சியின் பொதுச்செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் பின்தங்கிய கிராம மக்களின் பிரச்சினைகளை கண்டறியும் முகமாக பட்டிப்பளை பிரதேச செயலகப் பிரிவுக்குட்பட்ட மாவடி முன்மாரி விடுதிக்கல் கிராமத்துக்கு விஜயம் செய்திருந்தார் இங்கு மக்களுடன் கலந்துரையாடும் போது மண்முனை தென்மேற்கு பிரதேசத்தில் திண்மக்கழிவு முகாமைத்துவ நிலையத்தில் குப்பை கூலங்கள் குவிந்துள்ளதால் தாம் எதிர்நோக்கும் சுகாதார பிரச்சினைகள் குறித்து மக்கள் கட்சியின் பொதுச்செயலாளரின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் இதன்போது சேதமடைந்து காணப்படும் திண்மக்கழிவு முகாமைத்துவ நிலையத்தையும் பொதுச் செயலாளர் பார்வையிட்டார் தமது பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் இதன்போது பொதுச் செயலாளரிடம் விரிவாக எடுத்து கூறினார்கள் மண்மனை தென்மேற்கு பிரதேசத்தில் மாறி கிராமன்ற இடத்துல கிராமத்துக்குள்ளே ஒன்று குப்பையில் கொட்டுறாங்க அதால் எங்களோட கிராமத்தில் ஈ கொசு எல்லாம் பெரிய தொருளியாக கிடக்கு இல்லை இதில் ஓரளவு தண்ணி வயல் வழியை வந்து அதை வயலில் வாக்கியால் தான் அந்த சேலம் தான் அங்கே குளிக்குது அதால் பெரிய ஒரு சிக்கல் இருக்குது குப்பை குப்பைத்தடல குப்பையை நிப்பாட்டி நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம் ஓத்தலோடு தலைமயிர் எவ்வளவு சாமான் கடைக்கண்டு போய் பாருங்களேன் அது அந்த குப்பையை அதுக்கு மட்டும் இல்லாமல் நெருப்பு வச்சுட்டாங்க ஒரு தரம் அது நெருப்பு வச்சு இந்த புகையண்டா கடவுளை இருக்கலாம் போயிடுச்சு குப்பை ஓட்டுற தலைங்களுக்கு கூடிய இருக்கலாது அதனடி என்ன குப்பை ஓட்டுறதை எங்களுக்கு மட்டும் தவிர்த்துட்டாங்க குப்பை இது இருக்கலாது இந்த விடயம் தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் பூவால பிள்ளை பிரசாந்தன் கருத்து வெளியிட்டார் தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களிடம் பட்டிப்படை பிரதேசத்தில் குறிப்பாக விடுதிக்கல் மாவடி மும்மாரி பிரதேச மக்கள் விடுத்த வேண்டுகோள் அடிப்படையில் இந்த பிரதேசத்துக்கு விஜயம் செய்திருந்தோம் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களும் இதற்கான கழிவு முகாமத்துவத்தின் மேற்கொள்வதற்கான இயந்திரங்களை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை எதிர்வரும் ஆண்டில் மேற்கொண்டு தருவதாக குறிப்பிட்டிருப்பதாக தவிசாளர்களுடன் கலந்துரையாட குறிப்பா தவிசாளர்கள் குறிப்பிட்டிருந்தார் திருநாற்றம் வீசுவதாகவும் இதனை சீர் செய்து தரும்படியும் கௌரவ தலைவரிடம் ஒன்று கொடுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் நாங்களும் வந்து பார்க்கின்ற போது அவ்வாறே குப்பேர் கொட்டப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் இந்த கழிமுகாமத்தியம் சிறப்பாக மேற்கொள்வதற்காக இந்த பிரதேச சபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக பிரதேச சபையின் செயலாளர் அவர்களும் சிறப்பாக இதனை எவ்வாறு கழிமுகாமத்தையும் செய்வது என்பது தொடர்பாக ஒரு திட்டத்தினுடன் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சினை கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் எல்லாவற்றையும் செய்வதாக கூறிவிட்டு ஒன்றும் செய்யாத வழிப்பாடு திட்டமிடப்படாத செயற்பாடு காரணமாக இவ்வாறு மக்கள் அசோகரங்கள் எதிர்நோய் கொண்டிருக்கு நாளாகவே இந்த அரசாங்கம் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதனை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அதன் அடிப்படையில் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகானன் அவர்களும் இந்த கழிவு முகாமத்தினை சிறப்பாக மேற்கொள்வதற்கான இயந்திரங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக இந்த பிரதேசத்தின் தவிசாளரும் குறிப்பிட்டார் அடி தொடர்பாக கலந்துரையாடி இதற்கான ஏற்பாடுகளை நிச்சயமாக மேற்கொள்வோம் அடுத்து வெளிநாட்டுச் செய்திகளை எதிர்பாருங்கள் இருபதாம் ஆண்டுக்கான தொலைக்காட்சி கலை அரசு விருது வழங்கல் விழாவில் தேசிய தொலைக்காட்சிக்கு முப்பத்தி ஆறு விருதுகள் கொரோனா வைரஸ் புரள் ஆய்வு செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வதாக சுகாதார அமைச்சர் தகவல் ஒமிகிரன் கொரோனா புரள் காரணமாக உலகில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சாத்தியம் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் தரம் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண பாராளுமன்ற விஷேட ஆலோசனை ஈரானுக்கும் உலக வல்லரசுகளுக்கும் இடையே அணுவாயுத பரிசோதனை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பம் நிறைவு பெறுகிறது